ஏகே திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் வின் டாட் காம். வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப வீக். நிறைய பேருக்கு வந்து அடிக்குவேட் கவரேஜ் இருக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ்னு வச்சுருப்பாங்க, இவங்க சம்பாதிக்கிறது நிறையா இருக்கும், ஆனால் வெறும் 1 crore வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ இன்கம்ல இருக்கும், வெறும் 30,000 ரூபா தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் ஜம்முன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் ஐடி ஆர்கனைசேஷன் வந்து கால் பண்ணுவாங்க, பெரிய கார்பரேஷன் வந்து கால் பண்ணுவாங்க, நல்ல பேக்கேஜ் இருக்கும். இப்போ வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்காமல் இருக்கிறாங்க, சத்தியமாக ஏன்னு எனக்கு தெரியல. என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. இப்போவே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க பாதி பேர். இதை நான் சொன்னோடனே வச்சுக்கோங்களேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. உண்மையாக நடக்கும் போது ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுங்க. எங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரொம்ப முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு எந்த டைம் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கன்சல்டிங் ஃபீ தான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ப்ரீமியம் கட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸ்ட்லேருந்து கால் வரும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாதப்ப. இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப மகான் இவர், இந்த இவங்க ஹஸ்பண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கரெக்டாக கம்மியாக வெறும் 30,000 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மொத்தமாக ஃபேமிலி கிடைக்காம 10 வருஷமாக மாதம் மாதம் 24,000 25,000 போகிற மாதிரி அவர் பண்ணி வச்சுருக்காரு. ரியலி கிரேட். என்னன்னாக்கா அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா யாரோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ பிடிக்கக்கூடாது காசை அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லாட்டி பசங்க ஏதாவது அந்த கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண தெரியாமல் எங்கேயோ காசு வீணாயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இவர் வந்து இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் 10 இயர்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இந்த அம்மா காலையில் சென்னை பக்கத்துல இருந்து நான் பேர் சொல்ல தாராளமா அப்ப போய் கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஆனா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அவர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ 9ஆம் கிளாஸ் படிக்க நான் பெரிய பையன், அவனுக்கு இன்னும் +2 வரைக்கும் படிக்கும், இந்த ஒரு 3 வருஷம், அப்புறம் காலேஜ் படிக்கணும் ஒரு 6 வருஷம், சரிங்களா? கரெக்டா அந்த 7 வருஷம் முடியுது, அதுக்கு நிலையான 24,000 வந்துட்டு போகணும். நீங்க பாட்டு வீடு வாங்குறேன் அதை பண்றேன்னு பசங்களுடைய படிப்பை வீண் பண்ணிடாதீங்க. அவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா விவரமா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு மாசம் மாசம் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாரு, இதா சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து நீங்க படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அவங்க அவ்வளவுதான், நீங்க வந்து பெரிய காலேஜ்ல சேர்க்காட்டி சின்னதா ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்த்து வரலாம், இது பண்ணலாம். இப்பவே வந்து ஒரு 9th படிக்கிறாரு, 10th படிச்சுட்டாருன்னா எங்கேயாவது ஒரு சின்ன ஆன்லைன்ல ஏதாவது படிக்க சொல்லுங்க, இல்லாட்டி சின்னதா ஒரு கம்பெனில ட்ரைனிங் போக சொல்லுங்க, அவங்களே வந்து படிக்க வைப்பாங்க. சென்னையிலன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஆமா, அதனால நீங்க நல்லது செஞ்சிருக்கிறாரு வீட்டுக்காரு, நல்லபடியா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. வாழ்நாள் ஃபுல்லா இருக்கட்டும், அது 7 வருஷம் இன்னும் வரட்டும். பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, அதே 7 வருஷம் இந்த காசு வரும்டா, அதுக்குள்ள நீங்க படிச்சு நீங்க முன்னேற்ற வழியை பாருங்கடான்னு சொல்லுங்க. நீங்க பாட்டு வீடு கட்டுறேன் வாடகை கூடுறேன் இதெல்லாம் ஏமா நல்லா சம்பாதிக்கிறவனே இன்னைக்கு மெட்ராஸ்ல வீடு கட்ட முடியல, நீ ஏங்கம்மா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால நீங்க பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. வேணா விசாரிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா நான் என்னுடைய அட்வைஸ் மொத்தமா எல்லாம் கையில காசை வாங்காதீங்க. பசங்களும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஏன்னா கரெக்டான இந்த ஏஜ்ல வந்து தேவையில்லாம காசை கொடுத்தனா பைக்கை வாங்குவா அதை வாங்குவான்னு வாங்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணி விட்டுருவானுங்க. அதனால நிலையான இன்கம் உங்களுக்கு வாடகை மாதிரி வந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வீட்டு வாடகை மாதிரி வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள பசங்க நீங்க முன்னேறி உங்க வழியை பாருங்கடான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? என்னடி படிடான்னு மாத்திரம் சொல்லுங்க, அவ்வளவு போதும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால நான் எதுக்காக சொல்றேன், அவராவே வந்து உங்கள்ட்ட பேசாருன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். சரிங்களா? நான் வந்து சேஃப்டி பண்ணிட்டு போயிருக்கிறேன். கையில காசு மொத்தமா வாங்கினீங்கன்னா வீணா போயிட போகுது. இது அழகா கொடுத்துட்டு இருக்கானுங்க, 7 வருஷம் வரட்டும். நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து பசங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி படிக்க சொல்லுங்க. வேற ஏதாவது போய் ஏதாவது ஒரு +2 முடிச்சோடனே ஏதாவது நீ இப்ப காலேஜுக்கும் போயிட்டு வேலை பாக்குற மாதிரி ஒரு படிப்பு படிடான்னு சொல்லுங்க, முன்னேறி வேற ஒரு என்ன அதை பாருங்க. ஏன்னா இது வந்து உங்க வீட்டுக்காரு அருமையான ஆளு, ஜம்முன்னு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு பேக்கப். தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க எனக்கு எப்படிப்பட்ட கால்ஸ் எல்லாம் வருதுன்ட்டு? நானும் இந்த 500 கன்சல்டிங் ஃபீஸ் தான் போட்டு பார்த்தேன், இந்த மாதிரிலாம் கால் வராம இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். இந்த அம்மா என்ன சொல்றது, 10 இயர்ஸா அவர் வந்து மாசம் மாசம் வர மாதிரி போட்டிருக்கிறாரு, எனக்கு மொத்தமாக காசு கட்டி இந்த அம்மா வீடு கட்ட போறேன், ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அது பசங்க பண்ணட்டும், அதை பசங்களுக்கு படிப்பு மாதம் 24,000 ரூபா வருது, ஓரளவுக்கு டீசன்ட் கம்மி தான், இருந்தாலும் ஏதோ படிக்க வச்சிடலாம், நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. வெறும் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாருங்க இவர். இப்போ சம்பா இந்த வீட்டுக்காரர் வெறும் 30,000 இஸ் மந்த்லி இன்கம். அழகாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சு அதோட ரினியூவல் பண்ணி கரெக்டாக வச்சதுனால தான் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மாதம் மாதம் 24,000 ரூபா வர மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் நீங்கள்
இந்த மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக்கு கமெண்டாவது பண்ணுங்க, அப்பதான் 4 பேருக்கு ரீச் ஆகும். டேர்ம் இன்சூரன்ஸுங்கும் போது இந்த ஃபீல்ட்ல இருந்தா தான் தெரியும், இதுல பாதிக்கப்பட்டவங்க தாங்க கால் பண்ணுவாங்க. எனக்கு புதுசா பிசினஸே கிடைக்கிறது கிடையாது, ஏதோ ஒரு சர்வீஸா பண்றாங்க அவ்வளவுதான். எடுக்கிறவங்களும் எங்கிட்ட கோட் வாங்கிக்கிறது, அப்புறம் அங்கெல்லாம் போய் அலையிறது, காக்கரான் மாக்கரான் கம்பெனியில போயிட்டு நல்லா ஏர்ன் பண்றவங்க கூட ஏதோ ஒரு கம்பெனியில கேட்டா அவங்க கொடுக்கவே மாட்டான், நாளைக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு கம்பெனியில மொக்க கம்பெனியில போய் வாங்கி வச்சுட்டு. இது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபினான்சியல் பிளானிங்ல. நீ ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணலாம், கார்பரேட்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு சின்ன வேலை. அன்னைக்கு 2 நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன செஃபா வேலை பாக்குறாரு, அவர் அழகா கேட்டுக்கிட்டாரு எவ்வளவு என்ன ஏதுன்ட்டு. பிரீமியம் ஜாஸ்தி தான், ஆனா ரொம்ப முக்கியமா நல்லா ஆரோக்கியமா, டயபெட்டிஸ் பிபி இல்லையா, ஆரோக்கியமா இருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கன்சல்டிங் ஃபீ தான், எதுவும் எங்கிட்டே எடுத்தீங்கன்னா அதையும் நான் திருப்பி கொடுத்துருவேன், இல்லாட்டி சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன், ஏன்னா சீரியஸா எடுத்துக்கிறதா இருந்தா. பிரீமியம் எல்லாம் அந்த காலத்துல ஜாஸ்தி தாங்க, ஏன்னா ஏதோ ஆச்சுன்னா அடுத்த 3 4 6 மாசத்துல உங்களுக்கு வந்து கம்மிட் பண்ணி கம்பெனிக்கு அந்த 50 லட்சமும் ஒரு கூடிய கமிட்மெண்ட் வருது, அதனால பிரீமியம் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா இப்ப இந்த அம்மா நான் அதான் சொன்னேன், அருமையான வீட்டுக்காரங்க என்ன நினைச்சவர் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாரோ தெரியல, ஏதோ உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு மாசம் மாசம் 24,000 ரூபா வருது, இதை போய் ஏன் உடனே வாங்குறீங்க, கேட்டால் கொடுப்பாங்களோ என்னமோ. அதனால ஆஃபீஸ் அட்ரஸையும் எடுத்து கொடுத்துட்டேன், சென்னையில் வடபழனியில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆஃபீஸ் அட்ரஸ் போய் கொடுத்து எடுத்து கொடுத்து கரெக்டாக போய் பார்த்து கேட்டுக்கோங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா மொத்தமாக இப்போதைக்கு வாங்கிக்காதீங்க, ஏன்னா அவர் என்ன நினச்சிருக்கலாம், அவர் எப்படி பாசப்பட்டாரோ அதை மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஒரு லைக்கோ கமெண்டோ பண்ணுங்க தயவு செய்து. இந்த மாதிரி நிறைய லேடிஸ்ட இருந்து எனக்கு காசு வருது, ஐ மீன் கால்ஸ் வருது, ரொம்ப பரிதாபமா இருக்கு, சங்கடமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்காதீங்கடாப்பா, பண்ணிட்டீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க அவ்வளவுதான், இல்ல பேக்கப் இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா. இன்னொன்னு எல்லாம் மற்றதெல்லாம் சேஃப்டியா, எல்லா பசங்களாம் படிக்க வச்சுட்டீங்களா, ஒய்ஃபுக்கு ஏதாவது பென்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஒரு பென்ஷன் பிளான் மாதிரி இருந்து ரொம்ப உதவியா இருக்கும் அவ்வளவுதான். மெசேஜ் பண்ணுங்க, ஒரு ஜெனியூனான கன்சல்டிங் வேணும்னா 9384716268க்கு. நல்லா இருங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கால்ஸ் வாரத்தில் 2வது வந்துடும், என்ன பண்ணுறது.